கனவிலும் எதிர்பாராத சம்பவம், இந்தியா பக்கம் வந்து புதின் சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்தமாக மாறியது களம். ஒட்டுமொத்த உலக நாடுகளும், குறிப்பாக சீனா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள சில இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் எல்லாம் இப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்த கருத்தை கண்டு கதறி வருகின்றனர். ரஷ்யாவின் சோச்சி நகரில் கடந்த வியாழனன்று நடைபெற்ற வால்டாய் டிஸ்கஷன் கிளப்பில் உரையாற்றிய புதின், இந்தியா சந்தேகத்திற்கு இடமின்றி வல்லரசு நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். இந்தியாவின் 150 கோடி மக்கள், உலகின் மற்ற எந்த பொருளாதாரத்தை விட வேகமாக இருக்கும் வளர்ச்சி, பண்டைய கலாச்சாரம், வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் ஆகியவை காரணமாக உலக வல்லரசுகளின் பட்டியலில் இடம் பிடிக்க இந்தியா தகுதியானது. நாங்கள் இந்தியாவுடன் அனைத்து திசைகளிலும் உறவுகளை வளர்த்து வருகிறோம். இந்தியா ஒரு சிறந்த நாடு. உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா. 150 கோடி மக்கள் தொகையுடன் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி மக்கள் அங்கு பிறக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. ரஷ்யா இந்திய உறவு எங்கு எந்த வேகத்தில் வளரும் என்பது பற்றிய நமது பார்வை இன்றைய யதார்த்தங்களை அடிப்படையாக கொண்டது. எங்கள் ஒத்துழைப்பின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பு துறையில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான தொடர்புகள் வளர்ந்து வருகின்றன. எத்தனை வகையான ரஷ்ய ராணுவ உபகரணங்கள் இந்திய ராணுவத்தின் சேவையில் உள்ளன என்பதை பாருங்கள். இந்த உறவில் ஒரு பெரிய அளவு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் எங்கள் ஆயுதங்களை மட்டும் இந்தியாவிற்கு விற்கவில்லை, நாங்கள் கூட்டாக வடிவமைக்கிறோம். பிரம்மோஸ் ஏவுகணை இதற்கு ஒரு பெரிய உதாரணம். வான், கடல், நிலம் ஆகிய 3 நிலைகளிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக நாங்கள் அந்த ஏவுகணையை மாற்றினோம். இந்தியாவின் பாதுகாப்பு நலனுக்கான இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான், இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த திட்டங்கள் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பின் உயர்மட்டத்தை நிரூபிக்கின்றன என புதின் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக இந்தியா வல்லரசு நாடுகளின் சொல்லை கடந்த காங்கிரஸ் காலத்தில் கேட்டு நடந்ததாக உலக நாடுகள் மதிப்பிட்ட நிலையில், இன்று ரஷ்யா இந்தியா வல்லரசு நாடு என குறிப்பிட்டது மோடி இந்தியர்கள் பாரதத்தையும் எந்த அளவு உயர்த்தியிருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக காட்டத் தொடங்கியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.